கோலி டாக் கோலிவுட் நியூஸ் பழம்பெரும் நடிகர் நாகேஸ்வர் ராவ் காலமானார் தெலுங்கு சினிமா பேரிழப்ப சந்திச்சிருக்கு பழம்பெரும் நடிகர் நாகேஸ்வர் ராவ் ஹைதராபாத்ல இன்று அதிகாலை மரணமடைந்தார் அவருக்கு வயசு எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதாம் தேதி பிறந்த நாகேஸ்வர் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வெளியான தர்மபத்தினி தெலுங்கு படத்தின் மூலமா நடிகரான மாயாபஜார் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனா யுத்தம் போன்ற சரித்திர படங்கள்லயும் போன்ற காமெடி படங்கள்லயும் நடிச்சு புகழ் பெற்றாரு மாயமலை ஓரிரவு சவுதாமினி பூங்கொடி போன்ற தமிழ் சினிமாக்களையும் நடிச்சிருந்தாரு தேவதாஸ் படம் நாகேஸ்வர் ராவ புகழோட உச்சியில கொண்டு சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான பெண்மணம் படத்துக்கு அப்புறம் தமிழ்ல நடிக்கிறத தவிர்த்துட்டு வந்தாரு ஸ்வர்ண சுந்தரின்ற ஹிந்தி படத்திலையும் நடிச்சிருக்காரு நாகேஸ்வரோட குடும்பம் ஆந்திர சினிமாவை இயக்கும் மூன்று முக்கிய குடும்பங்கள்ல ஒன்னு இவரும் இவரோட மகன் நாகார்ஜுனாவும் பேரன் நாக சைத்தன்யாவும் இணைஞ்சு மனம்ன்ற படத்துல நடிச்சிட்டு வந்தாங்க விக்ரம் கே குமார் இயக்கம் இந்த வருஷம் வெளியாக இருக்கும் மனம் தான் நாகேஸ்வரராவோட கடைசி படம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நயன்தாரா பாலகிருஷ்ணன் நடிச்ச ஸ்ரீராம ஜெயத்லியும் சினிமா விழா கொண்டாடப்பட்ட போது தன்னோட முன்னிட்டு ராவ் பாட்டி தந்தாரு கமல் மோகன்லால் உள்ளிட்ட ஏராளமான சினிமா கலைஞர்கள் அதுல கலந்துகிட்டாங்க கடந்த சில தினங்களா உடல்நிலை சரியில்லாம இருந்தவர் இன்னைக்கு அதிகாலை மரணம் அடைஞ்சது தென்னக திரைத்துறைய அதிர்ச்சியடைய வச்சிருக்கு இந்த இழப்பு திரைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு